சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. மனம் என்றால் ஒன்றுதான், ஆனால் அது விளக்கத்திற்காக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெளிமனம், மற்றொன்று உள்மனம். இந்த வெளிமனம் என்று சொல்லும் பொழுது நினைவு மனம் என்றும் சொல்லலாம். நினைவு மனம், நினைவு மனம்னா இப்பொழுது நீங்கள் இருந்து இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள், வெளியிலே நீங்கள் பார்த்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருப்பதெல்லாம் வெளிமனத்தின் செயல்பாடு என்று சொல்லலாம். ஆழ்மனம் என்பது நமக்குள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மனம். சரி, மனம் என்பது என்ன? இவ்வளோ நேரம் மனம் மனம் என்று வந்தோம் அல்லவா, இந்த மனம் எங்கே இருக்கிறது? மனம் என்றால் என்ன? இந்த மனம் எங்கே இருக்கிறது என்று ஒரு சிறு விளக்கத்தின் மூலமாக நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது குரு பேசி கொண்டிருக்கின்றேன், எல்லோரும் அதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். குரு என்ன பேசுகிறேன்றதை வந்து நீங்கள் கவனம் செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் எங்கிருந்தோ யாரோ உங்களை கூப்பிடுகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு மணி சத்தமோ அல்லது ஒரு சங்கின் சத்தமோ ஏதோ ஒன்று வரை கேட்கிறது. நீங்கள் குரு கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சத்தமும் உங்கள் காதுக்கு எட்டுகிறது. கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, அந்த சத்தமும் உங்கள் காதில் விழுகிறது. அந்த ஓசையும் புலன்கள் வழியாக காதின் அந்த காதில் விழுகும் பொழுது புலன்கள் வழியாக உங்கள் மூளைக்கு செல்கின்றது, மூளையில் தெரிவிக்கிறது இந்த மாதிரி ஒரு சத்தம் வெளியில் இருந்து வருகிறது என்று. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் உங்களிடத்தில் இல்லை, நீங்கள் உங்கள் கவனம் முழுதும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. நான் என்ன பேசி கொண்டிருக்கேன்னா அதில் தான் உங்கள் கவனம் முழுதும் இருக்கிறது. அந்த ஓசையை பற்றியான அதில் வந்து எந்த ஒரு கவனமும் உங்களால் செலுத்த முடியவில்லை, செலுத்தவும் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று அங்கே குறைகின்றது, ஏதோ ஒன்று அங்கே தேவைப்படுகிறது, ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது குரு பேசி கொண்டு இருக்கிற இடத்தில். அப்போ அந்த ஒன்று குறைவது தான் மனம் என்ற நிலை அங்கே இல்லை. அந்த மனம் என்ற நிலை அந்த ஓசையில், ஓசை உங்கள் காது கெட்டும் பொழுது மனம் என்ற நிலை அங்கே இல்லை. ஆனால் குரு பேசி கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் கவனம் முழுதும் இங்கே இருக்கிறது, மனம் என்ற ஒரு நிலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் மனம். மனம் என்றால் நம் லயப்பட்டு எங்கே நம்ம லயப்பட்டு சிந்தித்து ஒரே மனதோடு அங்கே செயல்பட, ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு அங்கே மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் வெளியில் இருந்து வந்த விஷயங்களை நாம் வந்து மனதில் மூளை கேட்டியும் அதை பற்றியான கருத்து கிடையாது, எண்ணம் கிடையாது, அதை பற்றி சிந்தனை எதுவுமே இல்லை. அப்போ மனம் ஒன்று, மனம் என்ற ஒன்று அங்கே இல்லை, மனம் என்ற ஒன்று இங்கே இருக்கிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக.